Okay, good morning students. Exercise 3.1 la 6 sum. Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. If it is given that two of its roots are in the ratio number 3 is to 2. இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஆர் கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு இது கண்டிப்பாக த்ரீ ரூட்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ரெண்டு ரூட்ஸ் வந்துப்பா த்ரீ இஸ் டு டூங்கிற ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியாங்கண்ண, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த ஃபஸ்ட்டு, ஸோ லெட் ஆல்ஃபா, நான் அந்த பீட்டா காமா என்னப்பா த்ரீ இஸ் டு டூங்கிற ரேஷியோ. ஸோ த்ரீ இஸ் டூன்னு ரேஷியோ வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறப்ப இந்த த்ரீ லேம்டா, ஸோ டூ லேம்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ பிவி சார் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன், என்ன ஈக்குவேஷன் சார், எக்ஸ் கியூப் தென் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. இதில் சம்மேஷன் 1 ஃபைவ் பண்ணுறப்பா, ஸோ சம்மேஷன் 1 எல்லாம் ப்ளஸ் பண்ணணும். ஸோ த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ லேம்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அப்படி ஆன்சர் என்னப்பா 9. அப்படி அதை ஆட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஃபைவ் லேம்டா. சரிங்க, நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2 ஃபைவ் பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் 2 என்ன பண்ணுங்க, ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ண, ரெண்டு ரெண்டு இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணுமா, அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு 3 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா இன்ட்டு 2 லேம்டா ப்ளஸ் 2 லேம்டா இன்ட்டு ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் சி பை ஏ, அப்படின் 14. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா 3 ஆல்ஃபா லேம்டா, இதை இன்ட்டு பண்ணினா பண்ணுங்கப்பா 6 லேம்டா ஸ்கொயர், இதை இன்ட்டு பண்ணிங்கன்னாப்பா 2 ஆல்ஃபா லேம்டாஸ் ஈக்குவல் டு 14. அப்புறம் 2 ப்ளஸ் 3 ஆன்சர் என்னங்கப்பா 5. அப்புறம் 5 ஆல்ஃபா லேம்டா 6 லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் ஆன்சர்னப்பா 14. இப்போ நம்ம லேம்டா மட்டும் 5, லேம்டா ஆல்ஃபா வேலி 5 பண்ணணும். சரியாங்க, சம்மேஷன் 3 தேவையில்லை, அது போட்டாலும் தேவையில்லை, தேவையில்லைங்க. இது என்ன பண்ணுறப்ப அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மறு சின்ன மாடிஃபை பண்ணுறேன். சார் என்ன சார் மாடிஃபை பண்ணலாம் பார்த்தேன் பண்ணுங்கப்பா, இப்போ இங்கே லேம்டா இருக்காங்கன்னு, அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் என்ன சார் உனக்கு, அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 லேம்டா. ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் அப்போ 9 மைனஸ் 5 லேம்டா. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறப்ப செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்ப்பா, புட் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 லேம்டா இன் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகும் பண்ணுங்கப்பா சார், 5 லேம்டா இன்ட்டு 9 மைனஸ் 5 லேம்டா 6 லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் ஆன்சர்னப்பா 14. அப்புறம் 5 லேம்டா ஒன்று இன்ட்டு பண்ணுனா பண்ணுங்கப்பா 45 லேம்டா, மறுபடியும் 5 சார் 25, தென் லேம்டா ஸ்கொயர் 6 லேம்டா ஸ்கொயர் ஈக்குவலன்ஸ்னப்பா 14. ஸோ 45 லேம்டா மைனஸ் 25 ப்ளஸ் 6 அப்படின்னா அப்படின்னுங்கப்பா மைனஸ் 19 லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. இப்போ இந்த டைமில் அந்தக்கும் போது அப்படின்னா அவனுக்குப்பா சைன் சேஞ்சஸ் ஆகும்போது அப்படின்னா 19 லேம்டா ஸ்கொயர் 45 லேம்டா ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இது நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும் சார், 19 இன்ட்டு 14 இன்ட்டு பண்ணணும்ப்பா. ஸோ 36 ரிமைனிங் 3 அப்படின்னா 7, ஸோ 9 தென் 1 அப்படின்னா 6 6, ஸோ 6 6 2 2 6 6, அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 2 6 6, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 45. எப்படி சார் ஃபைன் பண்ணுறது, அப்படின்னா 2 6 6க்கு நான் ஃபஸ்ட்டு நான் மீசியமாக போடுறேன்ப்பா. ஸோ 1 3 3, ஸோ மாட்டி நீங்கள் 6 டேபிளில் போட்டு பாருங்கள். ஸோ 7 டேபிளில் போட்டு என்ன பண்ணுங்கப்பா, ஸோ 17 சார் 7, ஸோ ரிமீன் என்ன பண்ணுங்கப்பா 16. அப்போ நான் பாருப்பா சரி இது 9, ஸோ 9 அப்போ நான் 27 சார் 14, 14 9 கரெக்டாக ஆன்சர் தருமாங்கண்ணே. சரிங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டு இன்ட் பண்ணுங்கள், 29 சார் என்ன வரப்பா வரும் 28ங்களா, ஸோ 38, ஸோ 38 தென் 7 ஆன்சர் வந்து கண்டிப்பாக வேணுங்கப்பா. ஸோ 45 வந்துருவாங்கன்னு, சரி நமக்கு என்ன 45 வேணும், மைனஸ் 45 வேணும், அப்படின்னா மைனஸ் மைனஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் 19 டிவைட் பண்ணுமா, அப்புறம் டிவைட் பை 19, டிவைட் பை 19 போட்டிங்கன்னா இதுக்கு மைனஸ் 2, இது கேன்சல் ஆகும் மைனஸ் 19 பை 7. அப்புறம் என்னலாம் பண்ணிங்க, லேம்டா மைனஸ் 2 லேம்டா மைனஸ் 7 பை 19 ஈக்குவல் ஆன்சர்ப்பா 0. அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு 2 லேம்டா ஈக்குவல் அப்பா 17 பை 9. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 2 வாங்கன்னு இப்போ என்ன பண்ணுறேன்ப்பா, புட் லேம்டா 2 ஈக்குவல் டு லேம்டா ஈக்குவல் 2ன்னு என்ன பண்ணுறப்ப என் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கப்பா, ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் 9 மைனஸ் லேம்டா வாங்கினேன், அந்த ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 10, அப்போனா ஆல்ஃபாஸ் ஈக்குவல் என்னப்பா மைனஸ் 1.
சரி மாதிரி என்ன பண்ணுறப்ப புட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7/19 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடுறீங்க. அப்புறம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 9-5 7/19 அப்புறம் 9-35 டிவைடட் பை 19 டேக் எல்சிஎம் டேக் எல்சிஎம் ஸோ 99 சார் 81 அங்கே ஒரு 90 அப்புறம் 171 அப்புறம் 171 -35 டிவைடட் பை 19 அப்புறம் 171 35 இவனுக்கு போச்சு நாங்கள் இன்னும் 6 இங்கே ரிமைனிங் 6 இருக்கும் ஸோ 3 136 அப்புறம் 136 டிவைடட் பை 19 அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு -1 ஆல்ஃபா ஈக்குவல் என்னங்க பண்ணுங்கப்பா 136 டிவைடட் பை 19 என்ன சரிங்க. அப்போ நம்மளுக்கு தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ஸோ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கப்பா ஆல்ஃபா வாங்கன்னு ஆல்ஃபா என்ன -1 லேம்டா என்ன பண்ணீங்கப்பா 2 வாங்கினு ஸோ 2 போட்டீங்கன்னா என்ன சொல்லணுங்கப்பா ஸோ 6 நெக்ஸ்ட் என்னப்பா 4 இது நெக்ஸ்ட் ஆர் ஸோ லேம்டா சொல்ல எனக்குப்பா 7/19 ஸோ ஆல்ஃபா பார்த்து என்ன வேணுங்கப்பா 136 டிவைடட் பை 19 நெக்ஸ்ட்டு பார்த்தப்பா நீங்கள் ஆல்ஃபா 7/19 அப்ளை பண்ணி என்ன வேணுங்கப்பா ஸோ 7/21 ஆகுன்னு ஸோ 21 டிவைடட் பை 19 நெக்ஸ்ட் பார்த்தப்பா 14 டிவைடட் பை 19 ஸோ தட்ஸ் ஆல் இதுதான் இதுக்கு ஆன்சர் இது அதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் 12th சம் ஏ 12 மீட்டர் டால் ட்ரீ வாஸ் ப்ரோக்கன் இன் டு 2 பார்ட்ஸ் ஒரு ட்ரீ இருக்குதுன்னு இது ஒரு ட்ரீ இதனுடைய ஹைட் பற்றி நான் சொல்ல 12 மீட்டருங்கிறாங்கன்னு சரிங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஹைட் ஆஃப் தி பார்ட் which was left standing was the cube root. It was found that height of the part which was left standing was cube root of the length of this of the part was cut away. அதாவது நம்ம என்ன பண்ணப்பா நம்ம ஒரு ஹைட்டை ஃபைன் பண்ணுறோம் ஃபவுண்ட் பண்ணுறோம் ஆஃப் தி பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் கியூப் ரூட் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி பார்ட் விச் வாஸ் கட் அவே கட் எழுஞ்சுன்னு கட் ஆனதில் ஸ்டாண்டிங் வாஸ் கியூப் ரூட் ஆஃப் அதாவது ஃபவுண்டட் ஹைட் ஆஃப் தி பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் எது ரிமைனிங் இருக்கிறது ஸ்டாண்டிங் வாஸ் தி கியூப் ரூட் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி பார்ட் வாஸ் கட் அவே அதாவது கட் ஆகி கிழிஞ்சிலங்கண்ணு அதை விட இது என்ன பண்ணுங்கப்பா கியூப் ரூட் அப்படின்னு லெஃப்ட் எடுத்துப்பா கியூப் ரூட் இப்போ இந்த மரம் என்னப்பா சாஞ்சு கீழே வந்துருச்சு இப்படி மரம் எனக்குப்பா சாஞ்சு வந்துச்சு இது வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுங்கப்பா எனக்கு கியூப் ரூட் அப்படிங்கிறாங்கன்னு இது என்ன பண்ணுங்கப்பா ஸோ கியூப் ரூட் அப்புறம் ஃபார்மேட் ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தி ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி பார்ட் விச் வாஸ் கட் அவே சரிங்கண்ணு இப்போ டோட்டலாக என்னப்பா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/3 என்ன பண்ணுங்கப்பா ஸோ 12 சரியாங்கண்ணு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு இல்லை கண்ணு சின்ன மிஸ்டேக் இதில் மாடி க்வெஸ்சன் பண்ணிங்க இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஹைட் ஆஃப் தி பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் தி கியூப் ரூட் ஆஃப் தி லென்த் பார்ட் வாஸ் கட் அவே அதாவது ரிமைனிங் ஸ்டாண்டிங் இருக்கலங்கண்ணு ஸ்டாண்டிங் அந்த அதாவது ஒரு பார்ட் கீழே வந்துருச்சுக்கண்ணு அந்த பார்ட்டும் இந்த கீழே விழுந்த பார்ட்டும் என்னங்கப்பா ஈக்குவல் எந்த டைம் ஈக்குவல் வேணுங்கப்பா கியூப் ரூட் அப்படிங்கிறாங்க என்ன வேணுங்கப்பா எனக்குப்பா கியூப் ரூட் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் கொஸ்டினை மாத்துறேங்கண்ணு இது டோட்டலாக எக்ஸ் இது எக்ஸ் வச்சுட்டோமாங்கண்ணே இது டோட்டலாக 12 ஆகுண்ணு அப்போனா இந்த ஆன்சர் என்ன வரும் எனக்கு ஸ்டாண்டிங் பார்ட் என்ன வேணும் பண்ணுங்கப்பா ஸோ ஸ்டாண்டிங் பார்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா 12 - x வரும் 12 - x அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 12 - x தி ஹோல் பவர் 1/3 ஹோல் பவர் 1/3 அப்படின்னா டேக் என்னென்னப்பா கியூப் ரூட் அப்படின்னா என்னங்கப்பா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 12 - x அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் தென் -12 ஈக்குவல் டு 0 ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இட் வாஸ் ஃபவுண்டட் ஹைட் ஆஃப் தி பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் அதாவது அந்த மரம் உடஞ்சி உளுந்து லெஃப்ட் இருக்குல்லங்க அந்த லெஃப்ட் அதாவது இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா என்னங்கப்பா இட்ஸ் எ கியூப் ரூட் ஆஃப் தி லென்த் தி பார்ட் வாஸ் கட் அவே கீழே கட்டு கட்டு கீழே முடிஞ்சில் அதை எக்ஸ் வச்சுக்கிட்டோம்
அதில் இருக்க ரிமைனிங் லெஃப்ட் என்ன பண்ணுங்க க்யூப் ரூட் அப்படிங்கிறான். அப்போனா இது டோட்டலாக 12, அப்போ 12 எக்ஸ் போச்சுன்னா எனக்குப்பா 12 மைனஸ் எக்ஸ் தான் எனக்குப்பா க்யூப் ரூட்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறான். அப்போனா 12 எக்ஸ் ஈக்குவல் 12 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/3. அப்போனா நீங்கள் க்யூப் எடுத்தீங்கன்னா எக்ஸ் க்யூப்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். அப்போ நீங்கள் ஆல்டர் பண்ணால் இதே ஈக்குவேஷன் சரியாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.